வியூவர்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு பின் டீடைல்ஸ் ஆஃப் 8086 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ 8086ங்கிறது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 16-bit மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? அப்போ இந்த 8086ல டோட்டலா எத்தனை டேட்டா லைன்ஸ் இருக்கும்னா 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும், 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 8086ல டோட்டலா எத்தனை பின்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா 40-pin டிஐபி பேக்கேஜ், தட் இஸ் டியூவல் இன்லைன் பேக்கேஜ். ஸோ இப்போ இந்த 40 pins என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு இந்த பின்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎன்டி, ஃபர்ஸ்ட் பின், தட் இஸ் பின் நம்பர் 1. ஸோ ஜிஎன்டிங்கிறது கிரவுண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கிரவுண்டில் உட்கார வச்சுக்கிறேன். உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேஜ் நம்பரில் இருக்கிற நிறைய பேஜஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 10, 12, 13 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்து அந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்கிற டேட்டாஸ், தட் இஸ் என்ன இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ, தியரி இருக்கோ, அதை வந்து நான் படிக்க சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா AD14. ஏடிங்கிறது மல்டிப்ளெக்ஸ்ட் அட்ரஸ் அண்ட் டேட்டா. அப்போ AD14 இருந்து நீங்கள் எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா AD0 வரைக்கும், தட் இஸ் பின் நம்பர் 16 வரைக்கும் நீங்கள் அப்படியே லைனாக எழுதிட்டு வந்துடணும். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NMI. NMIங்கிறது நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். இப்போ இந்த நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது, ரெக்வஸ்ட் கேட்குது. INTR, INTRங்கிறது இட் இஸ் ஆஸ்கிங் எ ரெக்வஸ்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ பெர்மிஷன் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, வித்தின் 5 minutes வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? மறுபடியும் அவன் 5 minutes வரணும் அப்படின்னா எங்கே வரணும், ஒன் செகண்ட் கிரவுண்டுக்கு தான் வரணும். ஜிஎன்டிங்கிறது கிரவுண்டு. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1:00 ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்னென்ன மெட்டீரியல் வச்சு நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மெட்டீரியல் எல்லாம் கொண்டு போயிட்டு வேற ஏதாவது பிளேஸில் வச்சுட்டு நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து கிளியர் பண்ணிக்கணும், அது ரீசெட். ரீசெட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 sets of question paper, QS0, QS1 2 sets of question paper கொடுக்குறேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ், S0, S1, S2. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ண சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் அக்னாலேஜ்மெண்ட் வர வரைக்கும். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங், நம்ம என்ன எக்ஸாம் எழுதணுமோ அதுக்கான ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட மார்க்ஸ் பார்க்கலாம். MN மினிமம் மோடு, MX மேக்ஸிமம் மோடு. மினிமமாக மார்க் வாங்கியிருக்கீங்களா இல்லை மேக்ஸிமமாக மார்க் வாங்கியிருக்கலாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலான்னா உங்களுக்கு எந்த இடத்துல, தட் இஸ் எனக்கு 4 places இருக்குது, A16, A17, A18, A19. ஸோ இந்த 4 places நான் என்ன பண்ணணும், உங்களை பிளேஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் உனக்கு வந்து இந்த இடத்துல உனக்கு அலோகேட் பண்ணுறேன், இந்த இடத்துல உனக்கு அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 places நான் என்ன பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். அப்படி அலோகேட் பண்ணி நான் அனுப்புகிறப்ப எனக்கு என்ன இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க, தட் இஸ் மல்டிப்ளெக்ஸ் AD15. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், 1 month வேலை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வரும். ஸோ VCCங்கிறத சம்பளம்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பின் டீட்டெயில்ஸை படிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஒன்லி ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் அவுட் டு ரிமெம்பர் தி பின்ஸ் ஆஃப் 8086. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.